ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நல்ல நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளாக இருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் கூட, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கூட கர்த்தர் கொடுத்த இந்த மேலான நல்ல தருணங்களிலே அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி அவரை துதிக்கலாமா? ஒரு விசை இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம் தேவனை துதிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே அப்பா, நேற்றும் இன்றும் என்னென்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரையா இப்பொழுதும் அப்பா, ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள தேவனப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாறாத கர்த்தரப்பா, ஆண்டவரே நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரே மாறாதவராய் இருக்கிறவரையா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் சபையாராய் எங்களை அப்பா உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் சரீரத்தின்படி அங்கங்கே இருந்தாலும் ஆவியில எங்களை அப்பா ஸ்தோத்திரம் இணைத்து உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் கூட கர்த்தர் செய்கிற இந்த நல்ல வேலைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனப்பா, எல்லா தீங்குகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விலக்கி மறைத்து ஆண்டவரே அப்பா உடைய செட்டையின் மறைவிலே வைத்து எங்களை அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே பாதுகாத்த தயவு எண்ணி நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. உடைய கிருபை பெரியதையா எங்கள் மீது கத்த நீங்க பாராட்டுகிற கிருபை பெரியதப்பா. அந்த காலை வெளியில் எங்களை தகுதிப்படுத்துங்க, ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எதுவும் அப்பா ஆராதனைக்கு ஆண்டவரே தடையா இல்லாதபடிக்கு, தேவ மகிமைக்கு தடையா இல்லாதபடிக்கு கத்தாவே ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா எங்களை ஒரு விசை கூட குற்றமற்றதா எங்களுடைய பாதத்திலே நிறுத்தும்படி உடையவரேக்கிறோம் ஜனங்களுக்கு யெகோவா என்னும் நாமத்தினாலே வெளிப்பட்ட கர்த்தரப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் என்னும் நாமத்திலே வெளிப்பட்டவரப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். முச்சடியிலே மோசேக்கு தரிசனமான கர்த்தர் பரிசுத்தர் என்கிற நாமத்தோடு வெளிப்பட்டவரையா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலான தேவன் ஆண்டவரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தரப்பா அண்டியோடு உம்மை துதிக்கிறோம். எபினேசரே இம்மட்டும் எங்களுக்கு உதவின, எபினேசர் என்று சாமுவேல் சொல்லுகிறது போல எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா எபினேசரா எப்போதும் இருக்கிறவர் அப்பா. நண்டியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறவாமல் எங்களை நினைத்திருக்கிற தேவன் அப்பா, இஸ்ரவேலை ஆண்டவரை தகப்பனை நினைத்திரு அருளின கர்த்தர் ஐயா, அதே கர்த்தர் இன்றும் எங்களை நினைத்திருக்கிற தேவன் அப்பா. நண்டியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாக்கோபை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உண்டாக்கின தேவன், அவனை இஸ்ரவேலாய் உருவாக்கினவர் அப்பா கத்தாவே, அத்தனை மகத்துவம் உள்ள தேவன். மனித அப்பா ஒரு தனி மனிதனை கரத்துல எடுத்து அவனை உருவாக்கி ஆண்டவரே அவனுக்கு சித்தமானதை எல்லாம் ஆண்டவர் அவனிடத்திலே உமக்கு சித்தமானதை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் ஐயா ஆண்டவரே. அப்படியாய் கூட இந்த நாட்களில் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிற கர்த்தரப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு ராஜாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் வலது பாரசத்தில் நீதியுள்ள செங்கோலை உடையவராய் அப்பா மெசியாவாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் வீற்றிருக்கிறவரையா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த பூமியிலே கடந்து வந்து அப்பா எங்கள் பாவத்துக்கு எங்கள் சாபத்துக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிவர்த்தி செய்யும்படியாய் கூட கர்த்தாவே சிலுவையில உம்மையே ஊற்றி கொடுத்த ஆண்டவரப்பா, எங்களுக்காய் கிருபாதர பலி ஆனவரப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாய் தம்மை தாமே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் கூட உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டபடியாய் கூட கர்த்தாவே எங்களுக்காக உடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்து எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறவரப்பா. பிதாவுக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படியாய் கூட எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம் ஐயா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவருக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இன்றும் எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை தேற்றி எங்களை ஆற்றி எங்களை அப்பா தகப்பனை பரலோகத்துக்கு நேராய் கரங்களை பிடித்து நடத்துகிற நல்ல ஆவியானவருக்காய் அப்பா, செம்மையான வழியில நடத்துகிற நல்ல ஆவியானவருக்காய்,
ஜபாவினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மண்டாட்டின் ஆவியினாலும் எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலேயே நம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தாழ்மை உள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா, அந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் அப்பா பெற்றுக்கொள்வதற்கு மேலான தேவனாயிருக்கிற கர்த்தர் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை துதிகன வல்லமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இந்த நாளிலிருந்து தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் நாம் நினைத்து ஒவ்வொரு ஆராதனையும் தேவ மகிமை அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கத்தாவே அப்பா, அந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கத்தரிங்க மகிமைப்படுங்கப்பா ஆண்டவரே. எங்கெல்லாம் சபையாராய் ஆண்டவரை கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை ஆவியில இசைகிறார்களோ, அந்த இடத்துல எல்லாம் கத்தாவே உடைய மகிமை வெளியிடப்பா வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உடைய கிருபை ஜனங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உடைய அபிஷேகம் ஜனங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கத்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நடக்கிற தமிழ் இந்திய ஆராதனை கத்தரிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். தடைகளை மாற்றி போடுங்க. இதுல பங்கு பெறுகிற கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேக வல்லமை இந்த நாளில் அளவில்லாமல் நிரப்பட்டும் அப்பா. திவ்ய பிரசன்னம் அப்பா ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் கத்தாவே ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பக்குவப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்பிக் கொள்ள அது உருவாக்குகிறதா இருக்கட்டும் அப்பா. நன்றியோடு மை துதைக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தர் எல்லா பகுதியிலும் நீங்க மகிமைப்படுங்க. பாடல்கள் துதிகள் ஆண்டவரே, ஆராதனைகள் ஆண்டவரே, ஜபங்கள் சங்கீதங்கள் ஆண்டவரே, தகப்பனி வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கத்த நீங்க மகிமைப்படுங்கப்பா. உடைய நாமம் ஒன்றே எங்கள் மத்தியில பெரிதா இருக்கட்டும் அப்பா. நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் கத்த நீங்க மகிமைப்படுங்க. எங்களை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்கப்பா. தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல அவரை நாம் துதிப்பதற்காகவே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை அப்படியாய் கூட தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பெரிதான நல்ல கர்த்தரை இந்த நாளில வாயிலை திறந்து நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாக மனதோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Oh,
எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்திருக்கிற தேவன். ஹலேலூயா. அவருடைய நாமம் என்றென்றைக்கு நம் மீது கூட இருக்கும்படியாய் கூட நம்மை நடத்துகிறவர். அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலுக்கு நேராய் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமீன். ஹலேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்ரோயே, எல்ரோயே, பினேசரே, எல்ஷடா என்று சொல்லி அவருடைய நாமத்தை இந்த நாளில் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நாம் இருக்கிற இடங்களில் நாம் கரங்களை தட்டி உற்சாகமானதோடு நம்ம பாடலாமா? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கலாம். பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த எங்கள் பரிசுத்த.
எங்கும் வியாபித்த
வைத்திருக்கிற கர்த்தர் அவர் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற அந்த நேரத்தில் ஓ நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், நம் இருக்கிற இடங்களில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். ஒரு விச நன்றியோடு தேவனை துதிக்கலாம், துதிக்கலாம். இன்னும் நம்முடைய துதிகளை மத்தியிலே கடந்து வரும்படியாக, இன்னும் துதிகளை மத்தியிலே அவர் எழுந்தருளும்படியாக, எல்லா சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக, ஒரு விச எல்லா உதட்டின் வழிகளால தேவனை நன்றியோடு துதிக்கலாம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இப்பொழுது தேவனை துதிக்கிற அந்த நேரத்துல நம் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடிய தேவன் அவர். அவருடைய சமாதானம் சந்தோஷத்தினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஆவியின் அனுக்கிரகத்தினாலும் நம்மளை நிரப்பக்கூடிய கர்த்தர் அவர். எல்லா வாயிகளை விரிவாய் தந்து நான் தேவனை நன்றியோடு துதிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நான் நன்றியோடு சோதரிக்கிற மாவி ஆண்டவரே, எங்களை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே, எல்லா பிறவிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே, ஓ நீர் உடைய ஜனத்தை நடத்த போதுமான தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு மனுரைகளை நிரப்பக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரே, எங்களை இடைக்கட்டுகிற தேவன் ஆண்டவரே, ஆவியோட உண்மையோடு பிதாவை தொழுது கொள்ளும்படியாக, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை மகிமைப்படுத்த முடியாத ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கிற தேவன் ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை அலங்கரிக்கிற தேவன் ஆண்டவரே, உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே நஞ்சியோடு 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 துதைக்கிற ஆண்டவரே, இன்னும் 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 பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆண்டவரே, இன்னும் அக்னியினாலே நிரப்பி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்னியினாலே புடமிடும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே மறுரூபப்படுத்த முடியாத ஆண்டவரே, இந்த ஆவியின் அனுக்கிரகத்தினாலே நிரப்ப முடியாத சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உமை நஞ்சியோடு துதைக்கிறோம் ஆவி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே ஆண்டவரே, நஞ்சியோடு துதைக்கிறோம் ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, கேட்கிற யாவருக்கும் தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுகிறவர் ஆண்டவரே, தம்முடைய குமாரனை அளவில்லாமல் நிரப்பின அதே தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே, வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, தாகமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஓ நஞ்சியோட நஞ்சியோட நன்றியோட மெத்துதேக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளை இருதயத்தில் ஆண்டவரே, ஓ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை போல புறப்படட்டும் ஆண்டவரே, ஓ உம்மை நஞ்சியோடு மெத்துதேக்கிற ஆண்டவரே, நன்றியோடு மே சோதரிக்கிற ஆவியானவரே, பா சொல்லும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவர், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், எடுத்து கட்டுகிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நஞ்சியோடு மெத்துதேக்கிற ஆண்டவரே, எல்லா வியாதி பலவீனங்களை மாற்றி போடக்கூடிய ஆண்டவரே, ஓ தேவ வல்லமை, ஓ ரபா பாபா ரஷா பாபா பாதானாமா, ஓ ரபா பகன ரஷா காதானாமா, ஓ ரி பாபா கன ரபா தானாமா, ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளால் ஆண்டவரே நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களும் இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு மேத்துதேக்கிறோம்ப்பா, நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆவி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தா ஆவி ஆண்டவரே, நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க நிரப்பி
Thank you.
நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல எபினேசராய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே பா, ஆண்டவரே பா இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே கொள்ளை நோய் ஆண்டவரே எங்களை சுற்றி இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஜனத்தையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே, உண்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் பா. எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த நாட்கள் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எங்களை நீர் ஆண்டவரே பா இந்நாள் வரை நீர் ஆதரித்து வருகிறீர் பா, உண்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே பா. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே பா, நன்றி ராஜா, நன்றி அக்கினி மதிலாய் இருந்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற உடைய தயவுக்காக ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். எல்லா பலவீனமான நேரங்களில் ஆண்டவரே எங்களை எடுத்து நிறுத்தினே, சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை அடவரைப்பா பலத்தால் இடை கட்டினீர் ஆண்டவரே, உண்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும் எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே, அரணும் கோட்டையுமா இருக்கிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை நன்றியோடுமே துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஆண்டவரே பா அரணும் கோட்டையுமா இருந்த ஆண்டவரே நீ பாதுகாத்து நடத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வைத்து செபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு வாதையும் எந்த ஒரு கொள்ளை நோய்களும் ஆண்டவரே அணுகாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பலத்தால் இடை கட்ட முடியாத செபிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற நன்றியோடு சோதரிக்கிற ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு 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 துதிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களுக்குள்ள உலாவுகிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வாதைகளை எடுத்து போடுகிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஆண்டவரே எல்லா பலவீனங்களை மாற்றி போடுகிற நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே பகலில் பறக்கும் அன்புக்கும் ஆண்டவரே, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாதிருப்பா என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆச்சு ஆண்டவரே, ஆண்டவரே பா, ஆண்டவரே பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே பா. நீதிமான் தைரியம் நெஞ்சுள்ள என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே பா இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த ஆண்டவரே, பலத்தால் இடை கட்டி ஆண்டவரே நீ நடத்துகிற நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நெஞ்சியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஒரு வாதைகளும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் படி ஆண்டவரே, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின் படி எங்களை பாதுகாத்து வருகிற நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நெஞ்சியோடு துதிக்கிற அப்ப நன்றி. எல்லா விசுவாசத்தோடு ஒரு விஷயம் இந்த பாடலை பாடின தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்படியாய் நடத்தக்கூடிய நல்ல தெய்வம் ஆண்டவரே ஆண்டவரே நன்றியோடு 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 சிந்திக்கிறோம். எங்களை அழைத்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை நடத்த ஆண்டவரே, நீ உண்மையுள்ள தெய்வம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கக்கூடிய நல்ல தெய்வம் ஆண்டவரே, நன்றியோடு சிந்திக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைகளை கத்திரி ஆசீர்வதித்த தயவுக்காக ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்த தயவுக்காக நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன், அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாட்டில் நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, எல்லா தீங்கு குலைக்கு காத்துக்கொள்ள முடியாத செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நல்ல கத்த இயேசு கிறிஸ்துவை கேட்டு செபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். நாம் எல்லாம் சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நாளிலும் சங்கீதம் என்ற புத்தகங்களை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கும்படியாக கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 37, சாம்ஸ் 37, சங்கீதம் 37 எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நம்ம ஒருமிக்க வாசிக்கலாம். தாவீதின் சங்கீதம்.
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இறான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவைக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணயிற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெக்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இது தாவீதுடைய சங்கீதமாயிருக்கு. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களை அனுபவித்த ஒரு மனுஷன். அவன் ராஜாவாய் இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகளை போல வேதத்துல வந்து சொல்றப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் தாவீது வந்து பட்ட பாடுகள் மிக அதிகமாக. அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அவனை துரத்துகிறான். அவன் வனாந்தரத்தில் அழிந்து திரிகிறவனாய் காணப்படுகிறதை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவன் அநேக துன்பங்களை பட்ட மனுஷன். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அவன் தேவனை நோக்கி அவன் தேவனை துதிக்கிறவனாய் தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிற நல்ல காரியம் அவன் தனக்குத்தானே தன் ஆத்மாவுக்குள்ளேயே பேசிக் கொள்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் அநேக முறை அவன் தன்னுடைய ஆத்மாவை நோக்கி பேசுகிறவனாகத்தான் காணப்பட்டான் தாவீது. அவன் என் தனியாக இருக்கும் பொழுது அவன் ஆத்மா கிட்ட பேசுவான். ஆத்மாவே நீ ஏன் அமர்ந்த நீ கவலைப்படுகிறாய் என்றெல்லாம் சொல்லி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அவன் வித்தியாசமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த நாட்களில் அதிகமாய் நம்ம வந்து நமக்கு தீங்கு செய்கிற மனுஷர்களை பார்த்து நாம வந்து என்ன பண்ணுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், கோபம் அடைகிறோம். அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று நமக்கு முன் எடுத்த உடனே வருவது எரிச்சலாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் தெளிவாய் நமக்கு பேசுகிறார், அவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்களுடைய நாட்கள் எல்லாம் புள்ளை போல சீக்கிரத்தில் அது வந்து அது பட்டு போகக்கூடியதா அது வாடி போகக்கூடியதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே சங்கீதக்காரர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்ன நாம் செய்ய வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும், ஒரு நேரம் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனை என்ன பார்த்தோம் என்றால், கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டுமா? நமக்கு என்னதான் தீமை செய்யட்டுமே, நம்ம என்னதான் நம்ம வந்து காலால எட்டி உதைத்து தள்ளட்டுமே, அப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளா நாம் காணப்படும் பொழுது அதுதான் கர்த்தருடைய பார்வையில பிரதியா இருக்கக்கூடிய காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஆண்டவருடைய வித்தா இருக்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வித்தாய் நாம் இருக்கிறபடினாலே அவர் எப்படி இருந்தாரோ அப்படியாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை விருப்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றித் திருந்தார். அவரிடத்தில் நீதி இல்லை, அவரிடத்தில் தீமை இல்லை. தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னிடத்தில் வந்த யாவருக்கும் அவர் நன்மை செய்தார். தன்னை வந்து அவர்கள் பின்னாக இருந்து கொண்டு தூஷித்தார்கள், குற்றப்படுத்தினார்கள், மூர்க்க வெறி கொண்டார்கள். அவர்களின் மத்தியிலும் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடையாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறவராய் காணப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் தான் யோவான் சொல்லுகிறார், ஒருவன் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனை அங்கு யோவானும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து
நமக்கு மாதிரியாக ரோல் மாடலா இருக்கிறாரு. அதே தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தரை நம்பி நம்ம எல்லாருக்கும் நன்மையை தான் செய்யணுமே ஒழிய கோபப்படு நமக்கு பொல்லாந்து செய்கிறவர்களை எண்ணி நாம் எரிச்சல் அடையாத படிக்கு, அவர்களுக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்காத படிக்கு, நாம் எப்போதும் கர்த்தரை நம்பி நன்மை செய்தோமே என்றால் தேசத்தில் நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதோடு மாத்திரமல்ல, நன்மை செய்யணும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றும், எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன துன்பங்கள் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், என்ன பிரச்சனைகள் வரட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வேலையில நமக்கு சில பிரஷரா இருக்கலாம், நம்முடைய ஃபோர்மன்ஸ் மூலமாக நமக்கு காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு எதிரியாய் காணப்படலாம், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் மத்த நமக்கு துன்பங்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது யாரெல்லாம் நமக்கு எதிராக காணப்படுகிறார்கள் அவர்கள் நம் சார்பில் நம்முடைய பட்சத்தில் வரும்படியாய் கூட கர்த்தர் செய்கிறவராய் இருக்கு. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பாதத்தில் சாட்டி விட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய லெஜன்ஸ், அதாவது பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பாதத்தில் அவன் மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா 17 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல் வைக்காமல் தேவன் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய நாமத்தை அதில் அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அதனால தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் மேலேயே நம்பிக்கையா இருந்தீனா உன்னுடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாரு அப்படிங்கறது அடுத்த காரியத்தில் அந்த ரிசல்ட்டையும் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய காரியங்களை. இங்க இப்ப சொல்றது ஒரு காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவர் நம்பி அவர் நம்மை செய்யணும், அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், அவருக்கு காத்திருக்கணும், அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் இந்த பூமியை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் கூட செய்வாராம். நம்ம வந்து மலை பிரசங்கத்துல கூட 5 அதிகாரத்தில் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று. இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் அதான் சொல்ற, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை அவரையே பார்த்து நாம் பழக வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தையே நாம் மனதில் நிறுத்தி பார்த்து நம்மை பழக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது அது அப்படியே அது வந்து அந்த பழக்கம் அப்படியே நம்ம வாழ்க்கையில வர வர ஒரு பெரிய எண்ணமோ ஒரு பெரிய புயல் போன்ற காரியங்கள் வந்தாலும் அது நமக்கு அப்படியே வந்து சாதாரண காரியம் போல தோன்றுகிறதா நம்முடைய வாழ்க்கையில மாறிவிடும். நம்முடைய இருதயத்தை அது அசைக்கவே அசைக்காத அளவுக்கு நம்முடைய இருதயம் ஸ்ட்ராங் ஆகிவிடும் கர்த்தருக்குள்ள. அதாவது எல்லா காரியத்திலையும் நம்முடைய இருதயம் கலங்காத படிக்கு தேவனுக்குள் அது திடமனதா இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கப்பட்டான், ஆனால் எவ்வளவு ஒடுக்கப்பட்டானாலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறவனாய் காணப்பட்டபடியினாலே தான் அவன் கர்த்தருடைய நன்மைகளை அவன் புசிக்கும்படியாய் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய
வழிகளிலே நாம் நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதை இங்க சொல்லு, நீ துன்மார்க்கருடைய காரியங்களை பார்த்து எரிச்சல் படாத, கோபப்படாத. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஆனால் நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமோ அது பெரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களோ ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல திருப்தி அடைவார்கள். யாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறவன், கர்த்தரை நம்பி தேசத்திலே நன்மை செய்ய நினைக்கிறவன், எப்படிப்பட்ட மனுஷன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். இவனை வந்து பஞ்ச காலத்திலும் பஞ்சகாலத்திலும் கர்த்தர் போஷிக்கிறவராய் அங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹலேலூயா. அதனால எல்லா காரியத்திலும் நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, காரியத்தை அவர் மேல சாட்டி விட்டு நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் அந்த காரியத்துல நன்மை செய்வதை நீங்க பார்த்து அதன் பிறகு துதிக்க ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் மாறி போய்விட வேண்டும். தேவன் அந்த நன்றி எதிர்பார்ப்பார். ஏன்னா தேவன் அவர் நம்மிடத்துல வேண்டுவ எதிர்பார்ப்பதெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி அறுதல் உள்ள பிள்ளைகளாய் எப்போது இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால பவுல் சொல்றார், நாம் நன்றியறுதல் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக என்று. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்துல தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு நாம் துதித்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது தேவனுடைய இருதய மகிழக்கூடியதா இருக்கும். கர்த்தர் நம்மிடத்திலே அவர் மகிழ்ச்சியா இருப்பார். அங்கதான் வந்து நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன்னுடைய இருதயம் அது வந்து நல்லதா இருந்தா அவர் மகிழ்ச்சி அடைவாராம். அதனால நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் மகிழ்ச்சியா, நம்முடைய இருதய நிமித்தம் கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறவராய் காணப்பட வேண்டும். அதனால சங்கீதக்காரன் தாவீதை இங்கே நிறுத்திக் கொள்ளுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் அவன் கர்த்தரை சார்ந்தபடியினாலே தான் அவன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளுகிறான். வார்த்தைகளை சொல்லி அதே வார்த்தையில இந்த நாள் நமக்கும் அவன் ஞாபகப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறான். எரிச்சல் அடையாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, எல்லா காரியத்திலும் தேவனுடைய பாதத்தில் சாட்டி விட்டு அமைதியா இருங்க, கர்த்தர் நன்மை செய்வார் என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு விசை கண்களை முடிந்த நல்ல சங்கீதத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்ல தேவனப்பா எங்களுக்கு நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. தகப்பன், தம்மிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரா இருந்தீங்கப்பா, நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தீங்கப்பா ஆண்டவரே. அதுதான் பிதாவுடைய பார்வையில மிகவும் பிரியமா இருந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு காரணம் ஆண்டவரே, நீங்க நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீங்கப்பா. தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல ஆண்டவரே எல்லா காரியத்திலும் பிதாவை மகிமைப்படுத்துகிறவராய், பிதாவுக்கு முன்பாக பிரியமானவராய் காணப்பட்டீங்கப்பா. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உங்களை நாங்க பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை அப்படியாய் மாறட்டும், கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற பிள்ளைகளா நாங்க இருக்கட்டும் ஆண்டவரே. தேசத்துல சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளா நாங்க மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய அப்பா ஆண்டவரே மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும்படியா எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளா நாங்க மாறட்டும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே என்று நீங்க சொல்றீங்க அப்பா, கோபப்படாதேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா காரியத்தையும் உங்க பாதத்துல நாங்க வச்சுட்டு ஆண்டவரே அப்பா தகப்படை நாங்கள் அமைதியா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அதுல நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா எப்போது நாங்க காணப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் பஞ்ச காலத்திலும் அவர்கள் அப்பா திருப்தியா இருப்பார்கள் என்று நீங்க சொல்லி இருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க என்றென்றைக்கும் எப்போது போதுமானவரா இருப்பீங்கப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தர் இந்த நல்ல சங்கீதத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது நம் தேசத்துக்காக சகோதரர் வந்து ஜெபிப்பாங்க, முடிந்தால் முழங்கால் படி போட்டு நம் தேசத்துக்காக நம் ஜெபிக்கலாம். சகோதரோட இணைந்து ஹல்லேலூயா. ஒரு சை கூட கண்களை மூடி தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு இந்த வேளையில ஆண்டோட சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களோட சுத்த கிருபை ஐயா. தகப்பனே இயேசப்பா, கழிந்த நாட்களில் தகப்பனே இருந்தவர்கள் எங்களோடு இன்றைய நாட்களில் இல்லை தகப்பனே. ஆனாலும் தகப்பனே நம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தகப்பனே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு தகப்பனே நாங்கள் உங்களை தொழுது கொள்கிறோம் ஐயா, உண்மை தேடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே இந்திய தேசத்திற்காக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய திருப்பாதத்திலே தகப்பனே நாங்கள் வருகிறோம் ஐயா. தகப்பனே தேசத்திலே தகப்பனே தேவரீர், இந்த வாதையினாலே தகப்பனே அநேக மக்கள் தகப்பனே மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எசப்பா தகப்பனே வட மாநிலங்களிலே தகப்பனே எசப்பா தேவரீர், ஹாஸ்பிட்டல்ஸில் சரியான சௌகரியங்கள் இல்லை, பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க தகப்பனே தேவரீர். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தகப்பனே நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறீர் என்பது தகப்பனே உங்களுக்கு தெரியும்.
தாப்பனே இயேசப்பா, ஆனாலும் தாப்பனே நீர் மக்கள் மேல் கிருபையா இருங்கப்பா. தாப்பனே மக்கள் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே. தகப்பனே தேவரே, தேசம் தாப்பனே அழிந்து போகாதபடி தகப்பனே நாங்கள் தாப்பனையோட சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே எங்களோட மக்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. தாப்பனே இயேசப்பா தேவரே, இந்த வியாதியினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சீக்கிரமாக குணமடைய தாப்பனே இயேசப்பா போதிய வசதிகள் தாப்பனே இந்திய தேசத்திலே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸிலும் தாப்பனே செய்து கொடுக்கப்பட இந்தேவன் தாப்பனே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தகப்பனே நீர் முற்றிலுமாய் தாப்பனே இறங்கி தாப்பனே இந்த கரத்தை நீட்டி தாப்பனே ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக பாமக்கு. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தாப்பனே இது நிமித்தம் தாப்பனே இயேசப்பா தேவரீர் ஒரு மன மாற்றம் எல்லாருக்குள்ளும் தாப்பனே வந்து கர்த்தரே தெய்வம் என்று தாப்பனே உம்மை தாப்பனே ஆர்ப்பரிக்க முடியாது உம்மை துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமலேயே தாப்பனே அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசப்பா இனியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இனியும் தாப்பனே உம்மை அறியாத பிள்ளைகள் தாப்பனே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே நம்முடைய சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட தாப்பனே ரட்சிப்படைய தாப்பனே நீர் கிருபை செய்வீராக பாவமக்கு. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தாப்பனே இந்திய தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதான அண்டை நாடுகள் ஒவ்வொன்றையும் தாப்பனே நம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கும் தாப்பனே தேவரீர் இந்த வியாதியின் சீற்றங்கள் அதிகமாகி இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடுவீராக. தாப்பனே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை தாப்பனே தேவரி இந்த கடைசி நாட்களிலே தாப்பனே தேவரீர் இதையெல்லாம் சம்பவிக்கும் என்று தாப்பனே நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கிருபையாயிருங்கப்பா கிருபையாயிருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை தாப்பனே பாதுகாத்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தாப்பனே வழி நடத்துங்கப்பா. தேசம் தாப்பனே அழிந்து போகாதபடி கிருபையாயிருங்க ஆண்டவரே. சபைகளிலே தாப்பனே ஒரு ஒழுக்கம் வரட்டும் ஆண்டவரே. சபையிலே தாப்பனே மக்களுக்கு தாப்பனே ஒரு ஒழுக்கம் வரட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற சமயத்திலே தகப்பனே உண்மையாய் உத்தமமாய் உம்மை தேடுகிறதான ஒரு மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வளைவிடா தேசங்களை தாப்பனே கத்தார் தேசத்தை முடி திருக்கரத்தில் வைக்கிறோம். என் தேவன் தாப்பனே இங்கும் அதிகமான கேசஸ்கள் தாப்பனே பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் கிருபையாயிருங்க ஆண்டவரே. தாப்பனே இயேசப்பா தேவையர் அரசாங்கம் தாப்பனே நிறைய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருப்பதாக தாப்பனே இங்கு தாப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிறதான மக்கள் தாப்பனே சீக்கிரமாக குணமடைய என் தேவன் கிருபை பாராட்டுங்க அப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தாப்பனே இயேசப்பா தேவரீர் எத்தனையோ பிள்ளைகள் தாப்பனே தங்களுடைய குடும்பத்தை விட்டு இந்த இடத்திலே தாப்பனே தேவரீர் வேலை நிமித்தமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மேல் இரக்கமாயிருங்க ஆண்டவரே. அவர்களை ரட்சிங்கப்பா. உங்களுடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சுற்றிலும் இருக்கிறதான அரபு நாடுகள் ஒவ்வொன்றையும் உடைய திருக்கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே நீரே வழி நடத்துவீராகப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவங்களும் ஜீவுள்ள பரிசுத்த நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் தேசங்களுக்காக ஜெபிக்க முடியாது. இந்த கொரோனா வைரஸுடைய இந்த செகண்ட் வேவ் தாக்கமானது ஒவ்வொரு தேசங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தேசத்தை பாதுகாக்க முடியாக, ஆளுகளுக்கு தேவன் நல்ல ஆலோசனையை கொடுக்க முடியாக நீங்கள் அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ள முடியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜனங்கள் அநேகர் இந்த நாட்களில் பல பாடுகள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து உங்கள் நேரத்தை அதிகமாக எங்கள் நேரத்தில் ஜெபத்தில் செலவு பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஃபாஸ்டிங் பிரேயர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5:30 வரை உண்டாயிருக்கும். முடிந்த பிள்ளைகள் இந்த ரமதான் நாட்கள் 30 நாட்களும் முடிந்த பிள்ளைகள் நீங்கள் முடிந்த நாட்கள் உபவாசத்தோடு வந்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் மத்தியானம் 1 மணிலேருந்து 2:30 வரை உண்டாயிருக்கும். ஏன்னா ஈவினிங் ஆராதனை இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மட்டும் மத்தியானம் 1:00 to 2:30 வரை உண்டாயிருக்கும். நம்ம ஜூம் ஆப்பில் வந்து அந்த ஃபாஸ்டிங் பே ஒவ்வொரு நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நாளும் மாலையில் நமக்கு வந்து 8:30 to 9:00 வரை இந்த எழுப்புதலுக்குண்டான ஒரு ஜபம் நடந்து இந்த ஸ்பெஷலாக அந்த கத்தா தேசத்துக்காக நாம் செபித்து கொண்டிருந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். முடிந்த பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நம்மளோட தோஹா மெயின் சர்ச்சில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன கூட்டத்தை ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார்கள். மாலை 5:00 to 6:00 வரை உண்டாயிருக்கும். முடிந்த பிள்ளைகள்
உபவாசம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நமக்கும் உபவாசம் முடிஞ்சோன்னா அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இந்த நாட்கள் அதிகமாக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் சனிக்கிழமையே நமக்கு வந்து காலையில் இருக்கக்கூடிய உபவாசம் மாலையில் தான் இருக்கும். நாளைக்கு மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை இருக்கும். அதிகமாக இந்த நாட்டில் ஜபத்தில் இருங்க. ஜபந்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, உபவாசம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உபவாசம் இருந்தால் பலவீனம் ஆயிரும்னு நினச்சிங்கன்னா தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிற, ஆவியில் பலன் கொள்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மளை காக்கிறவராக இருக்கிற. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம் எண்ணாகமும் 21:8-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஒரு விஷய கண்கள் முடிந்த வார்த்தைக்காக தேவன் நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பார்மையான அந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்க நெஞ்சியோடு மே துதிக்கிற பணியோடு மே ஸ்தோத்தரிக்க அந்த நாளில் ஆண்டவரே அப்பா வாசித்த வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் அப்பா ஒட்டு கொடுத்து செபிக்கிறப்பா. உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அற்புதத்தை நடத்தக்கூடிய எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே அந்த நாள் வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசும் முடியாக செபிக்கிறப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தெளிவாய் கர்த்தர்களுக்கு உணர்த்து வைக்க முடியாக செபிக்க முடிய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த முடியாக செபிக்கிறப்பா. மே நன்றியோடு மே துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு விஷயங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஒரு வேத வசனங்களை நான் வேத பார்த்த நான் வாசிக்க கேட்டோம். இங்கே மோசே தேவ சமூகத்தில் போய் ஜனங்களுக்காக செபிக்கும் போது அங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தி மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தி மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொல்லி எங்க தேவன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதன்படி அங்கே மோசையும் செய்கிறவனாக அதில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அதை நோக்கி பார்த்து பிழைத்தவர்களாக இருந்தார்கள். எனவே இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் தேவன் அங்கே சொன்னார். ஆனால் இது கொஞ்ச காலம் இந்த இஸ்ரேல் தேசத்திலே காணப்பட்டுச்சு. இதுக்கு மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசம்னா ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் அந்த ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள், ஏன் வந்து நல்லா அவர்கள் வனாந்திரத்தில் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முறுமுறுப்புகள் குறைவுகள் அதற்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி மோசையை நோக்கி முறுமுறுக்கும் போது தேவன் சில நேரங்களில் சில உபத்திரவங்கள் சில பாடுகள் சில பிரச்சனைகளை அவர்களுக்கு அனுமதிக்கிறவராக இருந்தார். இந்த சம்பவமும் அப்படிதான் நாம் பார்த்தோம் என்றால் நீ வாசிங்களாமே 5வது வசனத்தை அதே அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அங்க தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அற்பமான உணவுனா தேவன் வானத்தின் மன்னாவினாலே அவர்களை போஷிக்கிறவராக இருந்தார். வானத்தின் மன்னாவில் இடையில வந்து காடையை கேட்டாங்க, காடையும் கொடுத்தார். என்னதான் கொடுத்தாலும் திருப்தி ஆகாத ஒரு தேவ ஜனங்கள் இது. எவ்வளவுதான் தேவன் அந்த ஜனங்களை நடத்தினாலும் ஆசீர்வதித்தாலும் அக்னி சம்பம் மேக சம்பத்தினால அவர்களை நடத்தி கொண்டு போனாலும் ஒரு திருப்தியும் ஆகாமல் எப்பொழுதும் முறுமுறுப்பு இல்லாதவைகளை குறித்தே முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். தேவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்லாமல் தேவன் நம்மளை இம்மட்டுவரை உயர்த்தி வைச்சு இம்மட்டுவரை நம்மளை ஆசீர்வதித்தாரு அதற்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு காணப்படாமல் இல்லாத காரியங்களுக்காக எந்தெந்த காரியங்கள் குறைவுண்டோ அதை சொல்லியே முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக அவர் முறுமுறுக்கும் போது அங்கே தேவ கோபாக்கினை எழும்ப ஆரம்பிக்கிறது. தேவன் கோபப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசிங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா
எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல கிடந்த இந்த ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு இவர்கள் கூக்குரலை கேட்டு தேவனை இறங்கி இவர்களை மீட்டு கொண்டு இவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த எகிப்து தேசத்தினுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்துச்சு என்று பார்த்தோம் என்றால், யாத்திராகமம் 1:14 வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:14. அவர்களுக்கு அவர்களை ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இப்படி அவர்களை ஜீவனை கசப்பாக்கினார்கள் இந்த எகிப்து தேசத்தார்கள். அந்த பார்வோன் இந்த எகிப்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை கசப்பாக்கி அவ்வளவாய் அடிமைப்படுத்தி ஒடுக்கி அந்த ஜனங்களை நடத்தினார்கள். கொடூரமாக அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படி உபத்திரவத்தின் பாதையில் இருந்த ஜனங்கள் தான், அவ்வளவு கொடுமையை அனுபவித்து இருந்து கொண்ட ஜனங்கள் 400 காலங்கள் அங்கு ஒடுக்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் தேவன் அவளுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வந்து அவர்களை மீட்கிறார். மோசையை கொண்டு அவர்களை மீட்டு கொண்டு பரம கானானுக்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வரும்போது அவருடைய வழிகள் அவருடைய தேவைகள் எல்லாம் போஷிக்கிறார். கண்மலையை பிளந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். வானத்தின் அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்குகிறார். வனாந்திரத்தில் அவர்கள் எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. அந்த அப்பத்தை குறித்து அங்கே நாம் வாசித்தோம் என்றால் வாசிக்கலாமே. யாத்திராகமம் 16:31 வாசிக்கலாம். இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கசப்பான அனுபவத்துக்களை வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி அவர்களை மீட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் தேனிட்ட ருசி போல இருக்கக்கூடிய ஒரு அப்பத்தை கொடுத்து அவளை போஷித்து நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஜனங்கள் தான் சொல்லுகிறது, இந்த அற்பமான உணவு என்னத்துக்கு என்று எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லி அந்த பண்ணாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் போது 78:24 வாசிக்கலாம். சங்கீதம் 78:24. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அங்க சங்கீதக்காரன் சொல்ல அடுத்த வசனம் கூட, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அப்படி பூரணமாய் அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. வானத்தின் மன்னா, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அப்படியே அப்படியே அவர்களை பலப்படுத்தி தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அதை பூரணமாய் கொடுத்தார். அவருடைய தேவைகள் எல்லாம் பூரணமாய் சந்திக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இல்லாமல் போய்விட்டுச்சு, ஒரு முறுமுறுப்பு. இன்னும் எங்களுக்கு இந்த அற்பமான உணவு என்னத்துக்கு என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது இந்த மன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கானான் போய் சேருகிற வரைக்கும் தான் அந்த மன்னா. அதுக்கப்புறம் தேவன் வைத்திருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவளுக்கு வந்து தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த தேசத்துக்கு நேராக அவரை நடத்தி கொண்டு போனார். என்னைக்கு அந்த கானான்ல போய் காலை வைக்கிறாங்களோ அன்னைக்கு வானத்திலிருந்து மன்னா வருவது நிறுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் அதாவது ஒரு கொஞ்ச காலம்தான் இந்த மன்னா என்பது. அதுவும் அது தூதர்களுடைய அப்பம், அது தேனிட்ட பலகாரம் போல ருசியா இருந்துச்சு. வானத்தின் தானியத்தினால அவர்களை பூரணமாய் திருப்தியாக்கினார். எல்லா காரியங்களும் செஞ்சார். அதாவது எந்த ஒரு பிரயாசம் இல்லாமலும் தேவன் அவர்களை போஷித்து அவளை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல அந்த வனாந்திரத்துல அவர்களை தோளில சுமந்து கொண்டு வந்தார். அவளுடைய வஸ்திரம் பழமையாகவும் போகவில்லை, அவளுடைய பாதரட்சைகள் பிஞ்சு போகவும் இல்லை. 40 காலம் அப்படியாய் தேவன் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த அப்பமும் கானான் போய் சேருகிற வரைக்கும் தான், அந்த கானானுக்குள்ள பிரவேசித்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவளுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அதை குறித்து
அக்கறை இல்லாதவர்களாக, இல்லாமல் போகும் பொருட்கள் மேலேயே தங்களுடைய கண்களை வைக்கிறவர்களாக இருந்தார்கள். நீங்க வாசிங்கன்னா நீதிமொழிகள் 23:4-5 வாசிக்கலாம். நீதிமொழி 23:4-5 ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு, அது கழுகுகளை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து, ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும், இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று சொல்லி இங்கே சாலமன் ஞானி சொல்லுகிறார். இல்லாமல் போ, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு தேவன் எவ்வளவோ நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்கள் தேவன் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சூழ்நிலை, சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் எந்தளவு நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் இருக்கிறோம் என்பது, இல்லாத பொருட்களை குறித்து தான் நாம் அழுகிற பிள்ளைகளாக, அதை குறித்து தான் நாம் புலம்புகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருக்கிறது, ஏன்னா இங்க இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது காரணமே இல்லாத பொருட்கள் மேல அவர்கள் கண்களை வைப்பதுதான். தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததை அதை அனுபவிக்க முடியாமல் அதை குறித்து குறை, இது எங்களுக்கு இது மன்னா, எங்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறது, எங்களுக்கு பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். இன்னைக்கும் அநேக ஜனங்கள் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு இல்லாத ஆசீர்வாதங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் இந்த வானத்தின் அப்பம் வந்து ஒரு டெம்பரரி, கானாந்தேசம் போய் சேர்கிற வரைக்கும் ஒரு டெம்பரரி தான் அவங்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார்கள். அதே போலதான் தேவன் இந்த உலகத்தில் நமக்கும் பரம காணானே தேவன் வாக்கு தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த நிரந்தரம் இல்லாத பொருட்கள் மேலதான் நாம் கண்களை வைத்து நாமும் இப்படிதான் என்ன பண்ணிக்கிறோம், சில நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு எதுக்கு அற்பமா இருக்கு, இதை காட்டிலும் பெட்டராக எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது, இதை காட்டிலும் நல்லதாக எங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாது என்று சொல்லி அதை தான் நான் நினைத்து கொண்டிருக்கிற மொழிய, இந்த டெம்பரவரியாக ஒரு பலத்தின் மிகுதியால் 70 வருஷம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஒரு டெம்பரவரியாக இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்களில் இதை குறித்து தான் நாம் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம், அதிகமாய் நாம் தேடிக்கொண்டிருக்கோம், அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நிரந்தரமான ஒரு பரம காணான தேவன் நமக்கு வைத்திருக்க, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போனாரோ, அதே போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அது போய் சேர்வதற்கு இது ஒரு டெம்பரவரி, ஒரு டிராவல் தான் அது, இந்த பூமி, பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம். ஆனால் அந்த பூமிக்குரிய காரியங்களையே நாம் உழன்று தவித்து கொண்டு இதுக்கு இது மேலேயே நாம் காரியம், இது மேலே நம்மளை மனதை வைத்து கொண்டு இதற்காகவே நாம் புலம்பி அழுகிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாசிங்கன்னா பிலிப்பியர் 3:17-20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அதை குறித்து அழகாக சொல்லுகிறாங்க. பிலிப்பியர் 3:17-20 சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவைகளை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை, அவளுடைய இலச்சையே, பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதான் அப்போஸ்தலன் பவுலுடைய தாகம், வாஞ்சி, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க சொல்லுகிறார், அவளுடைய தேவன் வயிறு, இந்த பூமி கடுத்தவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதனால்தான் இந்த குறைவு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை குறைத்து நம்ம என்னைக்கு கலங்க ஆரம்பிக்கிறோம்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி, இந்த பூமிக்குரிய காரியங்களை அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்து கொண்டு பரத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய நித்திய வாசு நித்திய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க அதற்குரிய காரியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி தேடாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் வனாந்திரத்தை கடந்து வருவதற்கு அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்கும்படியாக தேவன் வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான நல்ல மன்னாவை குடித்து அங்கே ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தி அதை அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவள் இப்போ அந்த கானாந்தேசத்துக்குள்ள போனோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறப்போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நட்டாத அங்க திராட்சை தோட்டத்தையும் கட்டாத வீடுகளையும் தேவன் அவளுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே போலதான் நமக்கும் இந்த நாட்களிலே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் தேவன் பரம காணானை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய அவர்களுக்கு வாசஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப இந்த பூமிக்குரிய காரியங்களை குறிச்சே நாம் அதிகமாய் சிந்திக்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு இந்த பூமியில நாம் என்ன செய்ய முடியும், என்ன நாம் சாதிக்க வேண்டும், இதையெல்லாம் நாட வேண்டும், இதையெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வாழாம நீங்க தாவீது ராஜா வாழ்க்கையை தாவீது ராஜா கிட்ட போய் கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தேச சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறவன், சகல அதிகாரங்களை படைத்தவனாக, தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தவனாக காணப்பட்டான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, என் முற்பிதாக்களைப் போல நான் இந்த பூமியில் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. வாசிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம் சங்கீதம் 39:12 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன், என் பிதாக்கள் போல உமக்கு முன்பாக நானும் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கேயா இங்க தாவீது சொல்லுகிறான். அதே தான் ஆபிரகாம் சொல்லுவார். ஆபிரகாம் நீங்க வந்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:13 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த பூமியை அந்நியரும் பரதேசம், அதனால அவர்கள் கூடார வாசியாக இருந்தார்கள். நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் கூடார வாசி, இந்த பூமியில பர்மனண்டாக ஒரு வீட்டை கட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் போகிற இடங்களில் அவர்களுக்கு கூடாரத்தை இட்டு அங்கே அவர்கள் வாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். நம்ம இஸ்ரேல் தேசத்துல பண்டிகை வந்து கூடார பண்டிகை என்று சொல்லி ஒரு பண்டிகை இருக்கு. அதுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இப்ப இந்த பூமியில தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அங்க தாவீது சொல்லும்போது என் முற்பிதாக்களைப் போல தேவனே நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவனாக இருந்தான். அவ்வளவு பெரிய ராஜாவே அந்நியரும் பரதேசிங்கிறான். நம்மெல்லாம் யாருங்க? தாவீது ராஜா போல நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம்? தாவீது ராஜாவுக்கு இல்லையா, டன் கணக்கில் அவன் தங்கத்தை சேர்த்து வைத்த மனிதன், தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்குண்டான எல்லாவற்றையும் சகோதரித்து வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆலயம் முழுவதும் தங்கத்தினாலேயே அது இழைக்கப்படும்படியாக அவ்வளவு டன் கணக்கில் அவன் தங்கத்தை சேர்த்து வைத்தான். அவனே சொல்லுகிறான் அந்த பூமியில் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா அந்த பூமி கொஞ்ச காலம்தான், இது நிரந்தரமே கிடையாது, இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில் நமக்குன்னு இருக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் கொஞ்ச நாட்கள் மாறி போய்விடும், நம்மளை விட்டு கடந்து போவோம், நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விடுவோம். ஆனால் நமக்கென்று நித்திய நித்தியமான ஒரு ராஜ்யத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அந்த பரம காணானை நோக்கி நாம் ஓடுகிற பிள்ளைகளாக நம்மளுடைய கண்கள் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் அதை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நம்முடைய கானாந்தேசத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி வைத்து நம்ம ஓட ஆரம்பித்தோம் என்றால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுவும் நம்மளை வந்து ஒன்றும்
என்ன நம்ம வந்து என்ன குறைவுகள் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை வேதனைப்படுத்தாது. எதுவும் நம்மளை வந்து ஒரு நாளும் நம்மளோட ஓட்டத்தை குறைக்கவே குறைக்காது. ஒரு வேலைப்பா சாப்பாடு இருக்கு இல்லை அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டோம். ஏன்னா நம்ம போய் சேரக்கூடிய தேசம் பரம தேசம். தேவன் அங்கே வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மளுடைய கண் காணவில்லை என்று சில வேதம் சொல்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கென்று தேவன் நம்மளை அழைத்தும் இருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உண்மையிலவர், அதன்படியே நம்மளை நடத்தவர், போதுமானவராக இருக்கிறார். அதனால இந்த ஜனங்கள் போல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல, இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல தேவன் எதையெல்லாம் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரோ அதற்கு நன்றி சொல்லி நாம் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு இதற்கு பதிலாக வேற இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த வாழ்க்கை துணைக்கு பதிலாக வேற வாழ்க்கை துணை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லாம், உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணை, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த அதுலேருந்து தேவன் உங்களுக்கு உயர்த்த வேண்டுமா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இருப்பது தேவ சித்தம் கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை விருத்தி அடைய செய்கிறார். இந்த தாவீது ராஜாவோட வாழ்க்கையை பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி சொன்னான். ஆனால் அவனுடைய கண்கள் அந்த விருத்தி மேலே, அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மேலே அவன் கண்களை வைக்கவே இல்லை. அவனுடைய கண்கள் பரம தேசத்தை நோக்கி இருந்தது. அதனால் அந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியம் என்று சொல்லுகிறவனாக இருந்தான். நாமும் அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதற்கு பதிலாக தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ, நம்ம சங்கீதம் வாசிக்கிற அந்த தியானத்தில் கேட்ட முடியலாம், தேவன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றி சொல்லி நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறவளாக இருந்தீர்கள் என்றால் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை வைத்திருப்பார். நம்ம உணரத்தக்கதாக தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதுக்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் வந்து வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னியும் பரதேசம் இருந்தால் இப்போ நாங்கள் ரோட்டில் வந்து வாழ வேண்டுமா, அப்படி இல்லை. தேவன் கொடுத்ததை வைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எந்தெந்த காரியம் தேவன் உங்களோட வாழ்க்கையில் கொடுத்தாரோ அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக, இதற்கு பதிலாக வேற ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு நாளே நினைக்காதீங்க. ஆல்டர்னேட் திங்கிங், ஆல்டர்னேட்டிவாக வந்து இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு நாளும் நீங்கள் நினைக்கவே நினைக்காது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வாச சங்கீதம் 37 அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 16 வசனத்தை 37 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு நீதிமானன், இந்த உலகத்தில் பாவிகளும் துரோகிகளுமா இருந்த, சாபத்துக்கு கீழே இருந்த நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானை மாற்றினார். அந்த நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அதனால தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ, எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, அதற்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்தீர்கள்னா தேவன் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்ம வந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுகிறோம், நம்மளுடைய தேவைகளை சொல்லி அழுகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இல்லையே, தானியலை போல ஒரு ஜெப வாழ்க்கை என்னிடத்துல காணப்படவில்லையே, தானியலை போல ஒரு பரிசுத்த ஒரு வைராக்கியம் என்னிடத்தில் காணப்படவில்லையே, யோசேப்பை போல ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை என்னிடத்துல காணப்படவில்லையே என்று சொல்லி எத்தனை பேர் இந்த பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, நம்ம இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளவு குறைகள் உண்டு, இந்தந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம அழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான வாழ்க்கை, ஒரு இழப்பு நம்மளோட வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அதுக்காக எவ்வளவு நாம் அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், கதறி தவிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாதது குறித்து நாம் ஒரு நாளும் அக்கறை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கேளுங்க, ஆண்டவரே இந்தந்த காரியம் நான் பலவீனனாக இருக்கிறேன், குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை இன்னும் நீர் ஆசீர்வதி, இன்னும் நான் உம்மோட கூட நடக்கணும், இன்னும் உங்களுடைய வரங்களை உடைய பிள்ளைகளாக அந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவியின் கனிகள் நம்ம மூலம் வெளிப்பட முடியாது, அதற்காக கதறி அழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி
அழுவணும் அவசியமே இல்லைங்க. அந்த தேவன் நமக்கு அதை காலத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பிரயாசப்படுங்க, பிரயாசப்படாம சோம்பேறியா இருக்கக்கூடாது. பிரயாசப்படுங்க, ஜெபமனுங்க, உங்க வாழ்க்கை உயர்த்தப்படுறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஆனா அதுதான் வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் நான் இதுக்காகவே பிரயாசப்பட வேண்டும் சொல்லி நம்மள நேரத்தை அதிலே செலவழித்து விடக்கூடாது. அதோட கூட நாம் தேவனோட தேவ சமூகத்துல தேவனுக்குள்ள நாம் எப்படி வளர்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை குறித்து நாம் அதிகமாய் பிரயாசப்படும் அதுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்கு மேலானவர்களை நீங்கள் நாடுங்கள். அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னா அப்ப பூமிக்கு மேலான ஒரு காரியங்கள், உன்னதத்துக்குரிய காரியங்களை நாம் நோக்கி அதுக்காக அழுது புலம்புகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவன் நம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்கள் திருப்பி திருப்பி அதை படிக்கும் போதுதான் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த மன்னா, கொஞ்ச நாளைக்கு அது வந்து 40 ஆண்டுகளாக அந்த ஜனங்களே தேவனுக்கு கீழ்ப்படியாம அந்த நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனது. அந்த கொஞ்ச நாளைக்கு காணான்குள்ள போயிட்டாங்கன்னா பாலும் தேனும் உடைய தேசம், அவருடைய திராட்சை கொலை, அதில் உள்ள காரியங்கள், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை தேவன் அவளுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து வைத்திருந்தான். ஆனால் அந்த ஜனங்கள் இடையிலேயே அவர்கள் முறுமுறுத்து, இப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, முறுமுறுத்து அங்க தேவனுக்கு விரோதமாக அங்க காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். மீண்டும் நாம் திருப்பி வாசிக்கலாம், இந்த எண்ணாமம் 21:5-6 வாசிக்கலாம். ஜனங்கள் முறுமுறுப்பு வந்துச்சா உடனே ஆண்டவர் ரியாக்ட் பண்ணுறவரா இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். தேவனுக்கு விரோதமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தாம அதை விட்டுட்டு இல்லாத பொருட்கள் மேல அவர்கள் கண்களை வைத்து அது அங்க போ தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அப்படிங்கிறார், கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பி அநேக ஜனங்கள் செத்தார்கள். 7-8 வாசிக்கலாம். நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படியாக பிழைத்தார்கள், அநேக ஜனங்கள் பிழைத்தார்கள். இங்கே மோசேட்ட வந்து சொல்லுறான், நாங்கள் மடிந்து போகிறவங்களுக்காக நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது மோசே அப்படியாக தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கே தேவன் ஒரு சொல்யூஷனை தான் கொடுக்கிறார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இந்த வலு சர்ப்பம், அதாவது இது இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அந்த உருவத்தை பார்த்து பிழைக்க வேண்டும் என்பது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இன்னொன்று நான் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே தேவன் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை முற்றிலுமாய் அழித்து போடவில்லை. அதான் முக்கியமான காரியம். மோசே போய் ஜெபிக்கிறார், ஜெபித்தன சரி கொள்ளிவாய் சர்ப்பத்தை எல்லாம் அந்த கூடாரத்துக்குள்ள வராதபடிக்கு நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி தேவன் அழித்து போடவில்லை. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்ப எல்லாம் அவன் முறுமுறுக்கிறானோ அப்பெல்லாம் வந்து அவனை கடிக்கும். அவனுக்கு வாழ்க்கையில முறுமுறுப்பு வரும்போது அவனை கடிக்கும், அப்ப போய் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்ப்பான், பிழைப்பான். இது வந்து ரொட்டீனா அந்த ஜனங்கள் வாழ்க்கையில. இது ஆக்சுவலா அப்ப மோசே வந்து அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை விட்டு ஜனங்கள் வெளியில வரும்படியாக தேவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் இவன் முறுமுறுக்கும் போது அது வந்து கடிக்கும், கடிக்கும் போது அவன் போய் அதை பார்ப்பான். அதாவது மோசையுடைய அநேக ஜெபங்கள் வந்து நம்ம வேதத்துல பார்க்க முடியும்.
தேவன உக்கிற கோபத்தோட எழும்பா, நீ விடு மோசை, அந்த ஜனங்களை அழித்து போட்டு விடுகிறேன் என்று சொல்லி எழும்பும்போது தேவன் உங்க மோசை திறப்புல நின்று ஒன்று அந்த ஜனத்தோட பாவத்தை மணியும் இல்லைன்னா ஏன் பேரை கிரிக்கப்படும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது ஜீவ புசனை பேரை கிரிக்கப்படும் அப்படி சொல்லி ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டு முழுவதுமாக தன்னுடைய கோபத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த ஜனங்களை மேல் மனம் இறங்கினார், ஆசீர்வதிக்கும் இறங்கினார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அநேக ஜெபங்கள் மோசை வந்து நின்று அந்த ஜனங்களுக்காக நின்று அந்த தீங்கு ஒரு தீங்கு வராதபடிக்கு முழுவதுமாக அந்த தீங்குலேருந்து அந்த கோபத்திலேருந்து ஜனங்களை விடுதலையாக்கினான். அப்படியாப்பட்ட மோசை தான் 90 சங்கீதம் மோசையுடைய ஜெபம் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்படியா தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுத்து அதன்படியும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். ஆனால் அதே மோசை இங்கேயும் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜனங்கள் மடிந்து போகிறார் என்று சொல்லி ஜெபிக்கும் போது அதற்கு தேவன் ஒரு சொல்யூஷனாக தான் அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி வை என்று சொல்லி சொல்லுகிறாரே தவிர அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை முழுவதுமாய் அழித்து போடவில்லை. இப்ப எப்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாக ஊழியக்காரன் மோசேக்கு விரோதமாக அவர் தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து இந்த தேவனை துதிக்காமல் இல்லாத பொருட்கள் மேல தன் கண்களை வைத்துக் கொண்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் வந்து அதை கண்டிக்கும். இது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம். சில உபத்திரவங்கள் சில பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கை விட்டு மீ போகவில்லை என்றால் நமக்குள் காணப்படுகிற சில முறுமுறுப்புகள் எரிச்சலின் ஆவிகள் அந்த எரிச்சலை விட்டு நாம் வெளியே வந்து விடணும். தெய்வம் எந்த காரியமா இருந்தாலும் எரிச்சலை விட்டு வெளில வந்துடும். பொல்லாதவருமே நீ எரிச்சல் அடையாத, பொல்லாதருடைய காரியங்கள் குறித்து எரிச்சல் அடையாத என்று சொல்லி வசனம் அழகாக சொல்கிறது. அப்படி இருந்தும் ஒரு எரிச்சலின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு முறுமுறுக்கக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் இப்படியாப்பட்ட சில உபத்திரவங்களை நம்மளோட வாழ்க்கையில வைத்து வைத்திருப்பார். உனக்குள்ள எப்ப அந்த எரிச்சல் இதாகுதோ அப்ப என்ன பண்ண அது கடிக்க ஆரம்பிக்கும். உடனே நீ தேவன் நோக்கி பார்க்கணும். அதனால சில உபத்திரவங்கள் நம்மளோட வாழ்க்கையை விட்டு மாறி போக மாட்டேங்குது. அதை நம்ம முழுவதுமாய் விட்டு கொடுக்க வேண்டும். எரிச்சலின் ஆவியை விட்டு வெளியில வர வேண்டும். கோபக்காரனுக்கு தோழனாகாத என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளே கோபக்காரனா தான் எப்படி? அந்த கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு இதையெல்லாம் விட்டு நான் வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த கொல்லிவாய் சர்ப்பம் அந்த பாளையத்துக்குள்ளதான் கிடந்துச்சு. யாரெல்லாம் எல்லாரையும் அதை கடிக்கல, யாரெல்லாம் முறுமுறுத்தானோ அவனை மட்டும் வந்து கடிச்சிட்டு போவோம். எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். தேவன் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு வச்சுருக்கார், ரோபோட் மாரி. இன்னைக்கு ஏஏ இன்டெலிஜென்ட்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கே ஆண்டவர் வந்து எல்லாம் உண்டாக்கி வச்சுருக்காரு. கடிக்கிறவனை மட்டும் தான் வந்து படிக்கும், வேறு யாரையும் தொடாது. எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க பாருங்கள். இப்போ யாரெல்லாம் முறுமுறுத்தாரோ அதே போல் இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பலவீனங்கள் இல்லை ஒரு நம்மளோட சூழ்நிலை ஒரு எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிச்சுன்னா உடனே ஓடி போய் நாம் தேவசமத்தில் அமர்ந்திருந்து அன்றுடே நான் என்ன காரியத்தில் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், எதை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தேவசமத்தில் விழுந்து நாம் கேட்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சங்கீதம் 119 சங்கீதத்தில் இங்கே 71-72 வசனங்களை நான் வாசித்தோம் என்றால் வாசிக்கலாம். அது நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்லுவான். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம். நீ விரும்பின வேலமே வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி சொல்லுவான். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீ அதே அதிகார அதே இதுல 67 வசனத்தை வாசிக்கலாம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது அங்க தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறான். உபத்திரவத்தை அனுமதிக்கும் போது அவன் உடனே தன்னை தேவனுக்குள்ள வேத வார்த்தைக்கு முன்பதாக நிறுத்தி தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னை விட்டு கொடுக்கிறான். விட்டு கொடுத்து அந்த பிரமாணங்களை கை கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அதனாலதான் சில நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அந்த பிரமாணங்களை கை கொள்ள கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இன்னும் நீங்க வாசிங்கன்னா அதே 119:75 வசனத்தை வாசிக்கலாம். உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன்.
அவர் உண்மையின்படி, அதாவது அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளை அழைத்த தேவன் நம்மளை நடத்த போதுமான நம்மளை நடத்தக்கூடியவர். இப்ப உண்மைன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல மாத்திரம் உண்மை இல்லை, நம்மளை உபத்திரவப்படுத்தி அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாக, அதாவது அவருடைய நியாய தீர்ப்பு என்று பிரதிபலனங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலிருந்து நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை அவருடைய உண்மையின்படியே நம்மளை உபத்திரவப்படுத்தி நடத்துகிறார். யாக்கோபுதான் நினைவு, யாக்கோபா நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று தேவன் நம்மளை சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லி சொல்வார். நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று யாக்கோபா பேதுருவா நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் தேவன் நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவங்களும் ஒவ்வொரு பாடுகளையும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று நாம் அழிந்து போகாதபடிக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த பிள்ளைகளாய் வாழ்ந்த சந்ததி இந்த பூமியில இல்லாதபடிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கும்படிதான் தேவன் நம்மளோட வாழ்க்கையில உபத்திரம். இந்த நாளில் பார்த்தோம்னா வாழ்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உபத்திரம் இருக்குங்க. உபத்திரம் இல்லாத யாருமே கிடையாது. ஏன் வாழ்க்கையா இருக்கட்டும், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு உபத்திரவங்களோட வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவம் அது ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஒன்று தங்களோட சரீரத்துல வியாதி பலவீனமா இருக்கும், இல்லை வந்து பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் வரலாம், இல்லை வாழ்க்கை துணை மூலம் பிரச்சனை, இல்லை வேலையில் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உபத்திரம் வரும்போது நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் எந்த காரியங்களில் தவறி இருக்கிறோம், தேவன் நம்முடைய இருதயம் எந்த காரியத்தை நம்மளை குற்றவாளியாக தீர்க்க என்று சொல்லி பார்த்து அதை விட்டு நாம் வெளியே வர பிரயாசப்பட வேண்டும். அந்த பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வர நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்னும் நாம் என்ன தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு நாம் வழி விலகி போகும் போதும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சரிப்படுத்தும்படியாக நம்மளுடைய சரியான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவன் சில வேலைகளை உபத்திரவத்துக்குள்ள அனுமதிப்பார். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். தம்முடைய பரிசுத்தத்துக்கு, தம்முடைய பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பங்குள்ளவர்களாக மாறும்படியாகவே நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். அதனால ஒரு நாள் சிக்ஷையை குறித்து அற்பமா எண்ணாதீங்க, உபத்திரவத்தை குறித்து நீங்க அற்பமா எண்ணாதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில உபத்திரம் உண்டுங்க. எல்லாரும் என்னுடைய வாழ்க்கை நான் சொன்னா அநேக காரியங்களை சொல்ல முடியாது. ஒவ்வொரு பரிசுத்த வாழ்ந்த அவங்களோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ கேட்டீங்கன்னா அவங்க அநேக பாடுகளை சொல்லுவாங்க. டிஜேஎஸ் ஐயா அவருடைய சரீரத்தில் இல்லாத வேதனையை காட்டலுமா, எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவருடைய சரீரத்தில் சில வேதனைகள், சில உபத்திரவத்தை தேவன் வைத்தா, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கும்போது வச்சா, இந்த உபத்திரம் உனக்கு இருந்தாதான் இந்த உபத்திரவத்தில் வரக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னால உணர்ந்து அவங்களுக்கான நீ திறப்புல நின்று செபிக்க முடியும் என்று சொல்லி சொன்னாராம். அதனால தான் அவருடைய சரீரத்தில் அவ்வளவு பலவீனங்களா. ஏன்னா உன்னுடைய ஊழியம் இன்னும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ கடந்து செல்லும் போதுதான் அந்த ஜனங்களுக்காக நீ கண்ணீர். அதனால பாருங்கள் அவருடைய பிரசங்கங்கள் முடியும் போது ஆண்டவருடைய மனதுருக்கத்தில் கொண்டு வந்து முடிப்பார். ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பித்தாலும் கொண்டு வந்து முடிக்கும் அந்த கல்வாரி அன்புல கொண்டு வந்து நிறுத்தி மனதுருக்கத்துக்களை கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்களை அப்படியே உடைச்சி உருக வச்சு அள்ள வைத்து தேவனை நோக்கி பார்க்க வைப்பார். அப்பொழுது தேவனுடைய கரம் அங்கே நீட்டப்படும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய பிரயோஜனத்துக்குன்றுதான் தேவன் நம்மளையும் சிச்சிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாக தான் நம்மளை சிச்சிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் இருக்கும். ஆனால் அந்த உபத்திரவத்தை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்க கையில இருக்கு. இந்த உபத்திரம் என் வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா, இல்ல அந்த உபத்திரவத்தை வைத்துக் கொண்டு அதன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் அந்த உபத்திரவத்தில் அடிப்படை நீங்க தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்களா, அந்த உபத்திரவம் உங்களை தேவனை நோக்கி நெருங்கி ஜீவிக்கும்படியாக செய்கிறதா, இல்லை தேவனை விட்டு தூரம் போக பண்ணுகிறதா? தேவனை நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த உபத்திரவப்பட்டது உங்களுக்கு நல்லதாக காணப்படும். அதை குறித்து ஒரு நாளும் நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க. ஏன்னா அதனால இந்த பூமியில என்ன நம்மளோட வாழ்க்கையில சம்பவித்தாலும், அதாவது
ரோமர் 8 வாசம்னா சகலத்தையும் தேவன் எதுக்கு அவருடைய நன்மைக்கு ஏதுவாக தான் செய்து முடிக்கிறோம். அன்றியும் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும். நீ ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக தாங்கள் தேவன் செய்கிறார். உங்கள் வாழ்க்கை நன்மையோ தீமையோ உங்களுக்கு நிறைவோ குறைவோ எதுவாக இருந்தாலும் தேவன் சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். அதை அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு நாளும் உபத்திரவத்தை குறித்து நீங்க கலங்கவே மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வரும், உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க தேவனுக்குள்ள பலன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாறுவீங்க. வேறொரு பிரச்சனை, அந்த ஒரு ஒவ்வொரு பிரச்சனை என்ன பண்ணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க வாழ்க்கை என்ன பண்ணும், ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த பிரச்சனை அந்த உபத்திரவத்தில் நம்முடைய சுபாவங்களை மாற்ற ஆரம்பிக்கிறோம் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய எரிச்சலின் ஆவியை விட்டு வெளியே வருகிறோம் என்றால், நம்முடைய கோப சுபாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்கும். இப்ப நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியமான. தேவனுக்குள்ள அந்த ஒவ்வொரு உபத்திரவத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க. இந்த இஸ்ரவேல் சனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்து அந்த முறுமுறுத்த கூட்டம் எதுவுமே அந்த காணானுக்குள்ள போக முடியல போறேன். அந்த முறுமுறுத்த சனங்கள் அந்த சந்ததியே தேவன் வனாந்திரத்திலே அவர்களை வந்து மடியே பண்ணினார். வனாந்திரத்தில் மடியே பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் தான் அங்கே போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கடந்து சென்றார்கள். ஏகன்மான தேவஜனமே, இந்த நாட்கள் நம்மளிடத்தில் காணப்படக்கூடிய எல்லா முறுப்பு உங்கள்கிட்ட என்ன குறைவு இருந்தாலும் சரி, எந்த பாதையில் தேவன் உங்களை நடத்தினாலும் ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க. தேவனை பார்த்து ஏன் எனக்கு இப்படி பாடு உபத்திரம் கேட்காதீங்க. ஆண்டவரே, இதன் மத்தியிலே நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அதை நீங்கள் சொல்லித்தாங்க. ஆண்டவரே, நான் எப்படி மாற நீங்கள் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் பாதையில் நாம் என்ன எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட கேட்டு பாருங்கள். அழகாக சொல்லுவார். கிளி பிள்ளைகள் சொல்கிற மாரி தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பா, இந்தந்த காரியம் நீ சரிப்படுத்து அப்படின்னு. அதை நீ சரிப்படுத்தும் போது உனக்கு இந்தந்த காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை நடத்துவார். அதனால் ஒரு நாளும் உபத்திரவத்தை வந்து அள்ளல் தட்டாதீங்க, உபத்திரவத்தை வந்து குறித்து முறுமுறுக்காதீங்க. தேவன் உங்களை நடத்தக்கூடிய பாதைகள், இந்த பூமியில் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க. ஏன்னா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை வச்சே வச்சிருந்தார் ஆண்டவர், அதை அழித்து போடலை. எப்பெல்லாம் முறுமுறுக்கிறானோ அவனை கடிக்காது. இப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான், எப்பெல்லாம் நாம் தேவனுக்கு உள்ளமை முறுமுறுக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் வருகிறதோ அப்பெல்லாம் சில உபத்திரம் நம்மளோட வாழ்க்கையில். நீங்கள் உங்களை நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நல்லா உட்காந்து ஒரு பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் வரும்போது அதுக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்பதாக ஒரு மாதமோ ஒரு வாரமோ அதுக்கு முந்தின நாட்களும் உங்கள் வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு. ஒரு உபத்திரம் வரும்போது உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன பாவம் பண்ண, என்ன துணிகரத்தோடு நாம் செஞ்சோம், என்ன துணிகரமான வார்த்தைகளை நாம் பேசினோம், எந்த இடத்துல நாம் கோவப்பட்டோம், எந்த இடத்துல நாம் எரிச்சலாக இருந்தோம் என்று சொல்லி, எந்த இடத்துல நம்முடைய கசப்புகளை வெளிப்படுத்தினோம் என்று சொல்லி உட்காந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ இதனால தான் இந்த உபத்திரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. அப்போ அதை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நம்மளை அதை கரெக்ட் பண்ணிக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு உபத்திரவத்தையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாத நான் சொல்லிவிட காரியம். இந்த கொல்லிவாய் சர்ப்பம், இந்த வெண்கல சர்ப்பம், இந்த கொல்லிவாய் பிசாஸ் அது கடிக்கிறது, வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் வந்து குணமடைகிற காரியங்கள் இது அப்படியே கொஞ்ச நாளாக இருந்து கொண்டே இருந்துச்சு. எது வரைக்கும் இது அந்த தேசத்தில் இருந்துச்சுன்னா எசேக்கியேல் ராஜா வரைக்கும் அது காணப்பட்டுச்சு. எசேக்கிய ராஜா வரும்போது தான் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். 2:18 நீங்கள் ராஜாக்கள் 18 4 வாசிக்கலாம். அவன் மேடுகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திர
அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று சொல்லி பேரெல்லாம் போட்டானுங்க. பேரு அட்ரஸ் அடையாளம் எல்லாம் கொடுத்துட்டானு. அதுக்கு அது டெம்பரவரியா அந்த இடத்துல தேவன் ஒரு சொல்யூஷனை கொடுத்தாருங்க. டெம்பரவரியா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த முறுமுறுப்பை விட்டு அந்த ஜனக்கூட்டம் அது வரைக்கும் வெளில வரல. அந்த முறுமுறுப்பை விட்டு வெளியே வர டெம்பரவரியா அப்ப வந்து அந்த உபத்திரத்தை ஆண்டவர் அனுமதித்தா சில மறித்தார்கள், தேவ சமத்துல போய் ஜெபித்தார்கள், ஆண்டவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. சரி இந்த முறுமுறுப்பு நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அதை விட்டு வெளியே வரும்னு சொல்லி வெளில வரல. ஆனால் இசேக்கியா ராஜா வரைக்கும் அந்த வெண்கல சர்ப்பம் இருந்து கொண்டே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டெம்பரரியா கொடுத்த சொல்யூஷன் ஏகதேசம் ஒரு 800 ஆண்டு காலம் அது வந்து காணப்படுகிறது. 800 ஆண்டு காலம் நீ வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன் ஒரு 1400 மோசே நாட்கள் வந்து அது கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டம் எக்ஸாக்டாக பார்க்கல, நான் ஒரு கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்த காரியங்கள் கிபி 1400 அந்த காலகட்டத்தில் வந்ததாக இருக்கலாம். எசேக்கியோட நாட்கள் பார்த்தீங்கன்னா கிபி 597 800 ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த வந்து என்ன பண்ணிச்சு ப்ரொலாங், இது இருந்து கொண்டே இருந்துச்சு. அதாவது டெம்பரரியாக கொடுத்த ஒரு சொல்யூஷன் 800 ஆண்டு காலம் இருக்கும்படியாக அந்த ஜனங்களை ஆக்கிவிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அப்படி தான் டெம்பரரியாக தான் சில உபத்திரவத்தை கொடுத்து பார்க்குறாரு. இப்போ வந்துரு இந்த உபத்திரவத்தை நான் கொடுக்குறேன் நீ வந்துரு, ஆனால் நம்ம என்ன பண்ண நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம் உள்ளுக்குள்ள, நீ இல்லை என் கூடவே இரு, நீ என் கூடவே இரு என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை நம்ம பிடிச்சி வச்சுட்டு விடாமல் வச்சிருக்க நம்ம தாங்க. நம்ம தான் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். டெம்ப வந்துச்சா ஒரு உபத்திரம் வந்துச்சா தேவசிம்மத்தில் விழுந்தோமா, விழுந்து கிடந்து ஆண்டவரே என்னை சரிப்படுத்த, என்னை உங்களோடு சேர்த்துக்கொள்ளும், உங்களுடைய பரிசுத்த பங்காக என்னை மாற்றும் என்று சொல்லி விழுந்து கிடந்து தேவசிம்மத்தில் நல்மனம் பொருந்தி அவரோடு எந்த காரியத்தில் நாம் பிரிந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் அவரோட நம்ம சமாதானம் ஆயிட்டோம்னா வந்தது டக்குன்னு போயிடும், அடுத்தது ரெடியாக இருக்கும். அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காண்டி அடுத்த காரியத்தை ஆண்டு ரெடியாக வச்சுருப்பாரு. ஆனால் ஒரே உபத்திரவத்துக்குள்ளே கடந்திருக்கிறோம்னா நம்ம இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் தேவன் எதை நம்மளிடத்தை எதிர்பார்க்குறாரோ அந்த காரியத்தை நாம் சரிப்படுத்தாமல் வைத்து கொண்டிருப்பதான் அர்த்தம். அதனால தான் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை தேவன் அங்கே கர்த்தர் அழித்து போடாமல் அதை வைத்தே வச்சுருந்தார். ஆனால் எசேக்கியா வந்து ஒரு வைராக்கியத்தோடு அதை உடைச்சி போடுறான். அவன் உடைச்சு போறது மாத்திரமே நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதை உடைச்சு போடனா, அதாவது இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை உடைச்சு நம்ம வெளியே வர வேண்டும், இந்த முறுமுறுப்புகளை உடைச்சு வெளியே வர வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எரிச்சல், கோபம், இதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நாம் அந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிற பிள்ளைகள், தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் எஸ்ஐக்கு அவன் உடைச்சு போட்டது காரணம், அதை உடைச்சு போட்டது காரணம் நீங்க அவனை குறித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3 வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதை போல தாவீதுடைய இருதயம் எப்படி கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்பட்டுச்சோ அதே போல இந்த இசைக்கு தன்னையும் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லி அங்கு சொல்லி நீங்க வந்து 5வது வசனத்தை வாசிங்களா. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததனாலே, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அந்த தேவனுடைய கற்பனைகள், ஆண்டவர் மேல் வைத்த வாஞ்சை, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய காரியங்கள் இதையெல்லாம் அவன் கையில வச்சிருந்தான். அதனாலதான் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். அது வரைக்கும் யாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்கவில்லை. காரணம் அதை உண்டாக்குனது மோசே. கத்த சொல்லி மோசை தீர்க்க தரிசி உண்டாக்குனதுப்பா இதை யாரும் தொட வேணாம்னு சொல்லி தாவீது ராஜா கூட தொடலது. அது வரையும் அது ஒரு பொருட்டாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு நிகுஸ்தான் சொல்லி பேரை கூட வச்சு அது வரையும் அதுக்கு தூபம், அதுக்கு என்ன பண்ண தூபம் காட்டி கொண்டு வந்தார்கள். ஏன்னா மோசை பண்ணினது. ஆனால் இந்த எசேக்கியா தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தன் இருதயத்தை முழுவதுமாக தேவன் பக்கம் திருப்பினதுனால அதை உடைச்சு போட்டான். யாரு பண்ணினா இருந்தான இது வேண்டாம்,
தேவனுடைய கற்பனையை காட்டிலும் தேவ சமூகத்தில் நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதை காட்டிலும் இந்த வெண்கல சர்ப்பம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறது கிடையாது. அதுதான் அவனுடைய தீர்மானம். இந்த சர்ப்பத்தை அதாவது இந்த வெண்கல இதை காட்டிலும் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது கிடையாது. கற்பனையை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் என் வாழ்க்கையில வேற எதுவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது கிடையாது என்று சொல்லிதான் அந்த இதை இங்கே வந்து அவன் உடைத்து போடுகிறவனாக இருந்தான். இல்லைன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. ஈவன் பெரிய பெரிய தீர்க்கதரிசி இருந்தாங்க, எலிசா எலியா எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் இவன் அதை உடைத்து போட்டு தேவன் பக்கமாக தன் முழு இருதயத்தையும் அவர் பக்கமாக திருப்பின ஒரு மனுஷனாக இருந்தான். இப்போ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் காணப்படுகிற உபத்திரம் அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை முழு இருதயத்தோடு அவரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக, அவரை பற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் வாசிங்கன்னா 7வது வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளி போட்டான். சத்துருவானவன் புறஜாதி தன்னை ஆளாதபடிக்கு தன் அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை எல்லாம் அவன் தள்ளி போடுகிறவனாக காணப்பட்டான். அந்த அளவுக்கு முழு இருதயத்தோடு தேவனை அவன் சார்ந்து கொண்டான், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரெண்டு கற்பனைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒன்று, உன் முழு இருதயத்தோட முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு உற்சாகத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுதல் பிறனத்தில் நீ அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி இந்த ரெண்டு கற்பனைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். இந்த ரெண்டு கற்பனைங்கிறது அப்படியே பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ரெண்டு கற்பனைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறவராக இருப்பார். எப்படி இந்த எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கை மாறுனுச்சு, அவன் முழு இருதயத்தோடு தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். கர்த்தரை பின்பற்றதுல அவனுடைய இருதயம் ஒரு நாளும் பின்வாங்க, அவனை போல ஒருத்தன் முன்பே இல்லை பின்பே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்காக அவன் தன் வாழ்க்கையை தேவ கர்த்தரை ஒப்பு கொடுத்தான். அதனால தான் இந்த வெண்கல சர்ப்பதி இது எனக்கு வேண்டாம், இந்த சொல்யூஷன் இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன் என்று சொல்லி இது தற்காலிகமாக உண்டாக்கப்பட்டுச்சு. இதுவரைக்கும் தேவ ஜனங்கள் இதுவரைக்கும் ஜனம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் இது இருந்து கொண்டிருந்துச்சு. நான் என் முழு இருதயத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு இந்த வெண்கல சர்ப்பம் அவசியம் இல்லை என்று சொல்லி உடைத்து போட்டான். கண்மான தேவ ஜனம், இன்னைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உடைத்து போட வேண்டிய அநேக வெண்கல சர்ப்பங்களை போன்ற காரியங்கள் உண்டாயிருக்கலாம். இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரம், ஏன் என் வாழ்க்கையில் தடை, ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொல்லி ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்காம ஆண்டவரே நான் என்ன மாற வேண்டும், எதையெல்லாம் நான் உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுவார். அதனால் வாழ்க்கை தேவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அதுக்கு வந்து நீங்கள் நன்றி உள்ள பிள்ளைகள், அதன் மத்தியில் தேவனுடைய நாமத்தை தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி அதை யோசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்கு முழுவதமாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருப்பார். கீழ்ப்படுகிறதுக்கா பலிகளை பார்க்கலாம் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தான் தேவன் அந்த நாட்களில் பார்க்கிறார். நாமும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுவோம். நீங்கள் ரூத்தோடைய காரியத்தை நமக்கு ரூத்தோடைய காரியம் நமக்கு நல்லா தெரியும். அவளுடைய வாழ்க்கை அநேக தரம் நான் வந்து தியானித்திருக்கிறோம். அவளை குறித்து போவா சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ரூத்து 4:3 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரனும் வாலிபர்களின் பிறகே போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் முந்தின நற்குணம், அதாவது நீ வாலிபர் அருகே போகாமல் ஒரு வயதான என்ன உன் மாமி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ இங்கே வந்தனால, என்னோட கூட இருக்க முடியாது, நீ வந்தனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் அது உத்தமமாய் இருக்கிறது.
அங்க சொல்லுறான் இப்போதும் அடுத்த வசனம் மகளே நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊர் எல்லாம் அறிவார்கள் எல்லாரும் அறிவார்கள் இது போவா சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து அப்படிதான் ஆசீர்வதி உனக்கு வேண்டியது எல்லாம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் உனக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கு ஆனால் உன் நற்குணம் இந்த நாட்களில் வெளிப்பட வேண்டும் இங்கே நம்ம ரூத்தை பார்த்தோம்னா முந்தின நற்குணம் என்னவென்றால் அவள் அந்த மாமியை உறுதியாய் பற்றிக்கொள்ள 1:16-17 வசனங்களை வாசிக்கலாம் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அதிகமாகவும் செய்யக்கடவே என்றான் அடுத்தது அவள் தன்னோடு கூட வருகிற மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளோட அவள் அதை குறித்து ஒன்றும் பேசவில்லை எல்லாவற்றையும் இழந்து இந்த நகோமி எல்லாவற்றையும் இழந்து தன் வயதான நாட்களில் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்து சொந்த தேசத்துக்கு திரும்புகிறாள் அப்பொழுது ரெண்டு மருமகள்ல ஓர்வாள் வந்து முத்தமிட்டு அழுது அவள் நகோமி விட்டு போய்விடுகிறாள் ஆனா அந்த ரூத்தோ உறுதியாய் பற்றியிருக்க இதுதான் அவளுடைய முந்தின நற்குணம் அவளை அந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மோட கூட வருவேன் நீ எங்க மறிக்கிறியா அங்கே நான் மறித்து அடக்கம் பண்ணப்படுவேன் என்று ஒரு அருமையான விசுவாச வார்த்தை அது பிதாக்களின் கல்லறைகள் என்று சொல்லி நான் வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்க முடியாது அப்படியா அந்த எருசலேமில் வந்து அடக்கம் பண்ணப்படுகிறார் அது பரலோக ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு ஒப்பான ஒரு காரியம் அந்த காரியம் அவள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீ எங்கே மரணமடைந்து அடக்கம் பண்ண நானும் அது பரலோக வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வார்த்தை அது பெரிய ஒரு சத்தியம் அது அப்படியாப்பட்ட ஒரு முந்தின அந்த நற்குணம் ஆண்டவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நற்குணம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கக்கூடியது அவர் மேலே விசுவாசமா இருக்கக்கூடியது இதெல்லாம் நற்குணம் தான் ஆனா இந்த நற்குணத்தை காட்டிலும் அவருடைய பிந்தின நற்குணம் எதுவென்று நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம் அதே 3:16 5:6 வாசிக்கலாம் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் அதாவது மாமி அந்த நகோமி பாத்தீங்கன்னா தன்னை சார்ந்து வந்து விட்டாலே என்னோட கூட இருக்கிறாளே இவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை அந்த நகோமி எடுக்கிறான் அப்பொழுது இந்த போவாசை குறித்து அவனுடைய காரியங்களை குறித்து அந்த நகோமிக்கு தெரிய வருகிறது அவனிடத்தில் அனுப்புகிறார் இவளோட வாழ்க்கை அவனோடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அங்கே போவாசுக்கு நேராக இவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார் அவனும் கொஞ்சம் வயது முதிர்ந்த வந்தான் அதனால அங்கே சொல்லி வாலிபர் அருகே போகாமல் நீ என்னை தேடி வந்தாய் என்று சொல்லி இந்த ரூத்தோ ஒரு இள வயது மிடில் ரேஞ்சுன்னு வச்சுங்க ஆனால் தன் மாமி சொல்லக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பிந்தின நற்குணம் அவளுடைய முந்தின நற்குணம் அவளை உறுதியாய் பற்றி கொண்ட காரியம் தேவனை உறுதியாய் நாம் பற்றி கொண்ட நாம் வந்து தேவனே நம்பி இருக்கிறோம் தேவனே நாம் விசுவாசிக்கிறோம் எல்லாம் நல்லது தான் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் எல்லாம் நல்லது தான் அது முந்தின நற்குணம் ஆனால் பிந்தின நற்குணம் அதாவது நிறைவான ஆசீர்வாதம் அவருடைய செட்டையின் மறைவில் வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி ரூத்து உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா அதுக்கு காரணம் அவருடைய பிந்தின நற்குணம் அந்த கீழ்ப்படியக்கூடிய இருதயம் அதாங்க இன்றைக்கு நமக்கு தேவை நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் நாம் எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கீழ்ப்படிய நீங்க சிறப்ப தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சிலவற்றில் நீங்க இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படலாம் சில ஆசீர்வாதங்கள் உங்களோட வாழ்க்கை விட்டு போவதற்கு ஏதுவாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சீங்கன்னா நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் உங்களை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார் ஏன்னா அந்த ரூத்து அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம அவளை குறித்து வாசிக்க முடியும்
4:12 கூட வாசிக்கலாம். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுள் என்று சொல்லி அங்க ஆசீர்வதிக்கிறார். இந்த ரூத் யாரு, ஒரு புறஜாதி பெண், மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறை ஆனாலும் இங்க காணாம இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வரக்கூடாது, ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. அப்படி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனால் அவள் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்கிறாள். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அந்த நற்குணத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வரக்கூடிய வம்ச வழியிலே அவளுடைய பேரும் கடந்து வருகிறது. அங்க சொல்லுகிற தாமார் யூதா, எப்படி அந்த காரியில் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அவளுடைய தாமாருக்குள்ள இருந்த சிந்தனை, யூதா வம்சவழி, யூதா கோத்திரம் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அங்கே வந்து காரியத்தை செய்கிறார். அதே போல இந்த ரூத்தோடைய காரியம், ஒரு புறஜாதியா இருந்த போதிலும் அந்த இயேசு கிறிஸ்து வரக்கூடிய முதலாம் வருகைக்கு வரக்கூடிய வம்ச வழியில அவளுடைய பேரும் சேர்க்கப்படுகிறது. என் கண்பான தேவப்பிள்ள, இன்னைக்கு நீங்க தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டு நீங்க அவருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தீர்கள் என்றால், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு உண்டான வம்ச வழியில உங்களுடைய பேரும் கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி யோவான் சானு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 1வது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தினானோ, அதே போலதான் நீங்கள் நானும், இந்த பூமியில இருக்கக்கூடிய நீங்கள் நானும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு உண்டான வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படியாப்பட்ட உணர்வு இருக்கு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு உண்டான வழியை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்க புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவீங்கள். இது ஆண்டவரே வருவதற்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியம். இது நாம் செய்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளும், தேவன் அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இந்த ரூத் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய வம்ச வழியில வந்தாலோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு உண்டான வம்ச வழியில உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் வருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த பூமியில எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என் நோக்கம் என்று சொல்லி வாழ ஆரம்பிங்க. அப்போஸ்தலன் பவுலை தானே சொல்றேன், நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு, இந்த உலகம் நமக்கு வேண்டாம். உலகத்து அவங்க தான், அவங்களுக்கு தான் இந்த உலகம் முக்கியம், அவங்களுக்கு தான் இந்த வயிறு தான் உங்கள்ட்ட உலகம், வயிறு தான் உங்கள்ட்ட தேவன். அவன் அதன்படி போட்டான். ஆனா நமக்கோ குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு, நித்திய காணான், நித்திய ராஜ்யத்துக்கு தேவன் முன்குறித்தார். இப்போ அவரை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும், அவருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் நம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட 2வது வருகைக்கு உண்டான வம்ச வழியில வச்சு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேரால இதை ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுடைய பேர் அங்கே காணப்படும். எப்படி மத்தேயு 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, அவன் இவனை பார்த்தான், இவன் அவனை பார்த்தான் என்று சொல்லி, அதே போலதான் ஆண்டுடைய வருகைக்கு 2வது வருகைக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். இவன் நம்மளுடைய சபையிலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த எழுப்புகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாரத்தோடு வந்து நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு பேரையும் அங்கே தேவன் நினைவு கூறுகிறவங்க அந்த வம்சங்களை எழுதி வச்சுட்டுப்பாப்பா, என் வருகைக்கு இதுங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, தேசத்துடைய எழுப்புதலுக்கு இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க என்று சொல்லி நம்மளுடைய பேர்களை தேவன் அங்கே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. தேசங்களுக்காக நம்ம இந்த நாட்களை எந்த அளவு விதைக்கிறோமோ, ஜெபத்தை விதைக்கும் போது வரக்கூடிய நாட்களில் ஆத்துமாக்களை நாம் அறுவடை பண்ண போகிறோம். அதனால் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். சபைக்கு, சபையின் ஊழியங்கள், எழுப்புதல், இந்த காரியங்கள் குறித்து நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது வரக்கூடிய எழுப்புதலில் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போவோம். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும், அவர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். அதனால் நாம் போக வேண்டிய அந்த பரம காணானை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைப்போம். இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குள்ளே எது இருக்கோ இல்லையோ இன்னையோடு விட்டுருங்க. இருந்தாலும் ஓகே, ஆண்டவர் இருந்தால் சாப்பிட்றேன், இல்லையா வெறும் வயிற்றில் வந்து ஈரத்துணியை கட்டிட்டு படுக்கிறேன். அப்படியே நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து வாழ ஆரம்பிப்போம். அப்படி ஒரு நாள் உங்களை விடமாட்டாருங்க. நீங்கள் அவரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, அவரை சார்ந்து இருக்கும்போது இசைக்கியாவை பாருங்க, இசைக்கியா ராஜாவை கைவிட்டாரா, மறிக்கிற தருணத்துக்கு போயிட்டான். அவன் போய் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க, ஏன்னா யூத வம்ச வழி அங்கே சந்ததி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது.
யூத வம்சவழி என் மூலம் வெளிப்படணுமே கொஞ்சம் ஆயுச கூட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவன் ஜபத்திற்கு பதிலே கொடுக்க 15 ஆண்டு கூட்டி கொடுத்து அந்த யூத வம்சவழியை பெற்றெடுக்கும்படியாக கிருபையில கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அப்படிதான் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய வருகைக்கென்று வம்ச வழியாக தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் அவரை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்கிறார், முந்தின நற்குணம், ரெண்டாவது பிந்தின நற்குணம், அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம். எப்படி இந்த எசேக்கியா அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொள்ளுறவனாக இருந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான், அதே போல நாமும் நம்மளோட வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொண்டு தேவ வசனத்துக்கும் தேவ பிரமாண ஆண்டோடைய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிகளை பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாமும் உடைத்து போடுகிற பிள்ளைகளாக இருப்போம். இப்படி இந்த ரூத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதே போல நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனாலே ஒரு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல முறுமுறுத்தது போல முறுமுறுக்கவே இருக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் அதினதன் காலங்களை நேர்த்தியாய் செய்து உங்களை நடத்துவாராக. ஒரு விஷயம் நம்ம எல்லாம் இருந்து நாம் செபிக்கலாம். அந்த நாட்கள்ல அவங்க இருக்கிற இடங்களை முழங்கால் முடிந்த பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு இல்ல கண்ணியை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா எங்களுக்காக இந்த பூமியில கடந்து வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மரத்திலே தூக்கப்பட்டீங்க ஆண்டவரே அப்பா. அவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைக்கும்படியாய் கூட எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே நீங்க விட்டு சென்ற ஆண்டவரே அந்த பிரமாணத்தை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் அப்பா கை கொண்டு ஆண்டவரே இந்த பூமியில உமக்கு சாட்சிகளாய் வாழங்களை கிருபை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரே அப்பா மோசே பண்ணிவிட்ட வெண்கல சர்ப்பத்தை அன்று நோக்கி பார்க்கும் பொழுது ஜனங்கள் பிழைத்தார்கள் ஆண்டவரே. அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் ஆண்டவரே. ஆனாலும் கூட கத்தாவே அதை தங்களுடைய வாழ்க்கையில அவங்க அப்பா ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஐயா அவர்களை அப்பா தப்பிக்க செஞ்சதப்பா கத்தாவே. இந்த நாட்களிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவரே கத்தர் அப்பா அனுமதிக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை சிந்திக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை எதற்காக இதை தேவன் அனுமதித்தார் என்பதை ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவரை அந்த காரியத்தை உடைய பாதத்திலே வைத்து ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படட்டும் ஆண்டவர். அதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கூடவே இருக்கீங்கப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா. எல்லா சோதனையிலிருந்து எங்களை தப்புவிக்க கத்து நீங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ராஜ்யத்துல நாங்கள் பங்கடைய வேண்டும் என்றால் உங்களுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதப்பா. அதனாலேயே அப்பா எங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே நீங்க சிச்சைகளை அனுமதிக்கிறீங்க அப்பா. தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் அப்பா பங்குள்ளவர்களா ஆகு பொருட்டு ஆண்டவரே எங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே நீங்க எங்களை சிச்சிக்கிறீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கத்துடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. தம்மை நேசிக்கிற புத்திரனை அவர் சிச்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா ஆண்டவரே. உபத்திரவ நல்லது அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே அப்பா. அந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தாவே நாங்கள் அடுத்த அப்பா லெவலுக்கு கடந்து போகும்படியாய் கூட ஆண்டவரே எங்களுடைய சின்ன சுவாபங்களை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக சாட்சியாய் காணப்படுகிற பிள்ளைகளை எங்களை மாற்ற கத்து நீங்க எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரூத்தை போல கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் சந்ததியிலே ஆண்டவரே அப்பா கடந்து வந்த ஆண்டவரே அப்பா ஈசா ஆண்டவரே ஓபேத்தை பெற்றெடுத்தாலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. தாவீதின் சந்ததிக்கு ஆண்டவரே அவளும் ஒரு ஆண்டவரே அப்பா காரணமா இருந்ததை நாங்கள் உணர்கிறோம் ஏகத்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா இயேசு கிறிஸ்துடைய அப்பா ஆண்டவர் இரண்டாம் வருகைக்கு அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களாய் நாங்களும் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஆண்டவர் வம்சாவளி பட்டியலில் எங்களுடைய பெயரும் ஆண்டவரே அப்பா இடம்பெறும்படியாய் கூட கத்தர் கொடுத்திருக்கிற இந்த குறுகிய காலத்திலே கத்தாவை உமக்காய் செயல்படுகிற பிள்ளைகளா நாங்க மாறங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைத்த தேவனுடைய பரப்ப அளவில்லாத ஆண்டவர் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படியே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அப்பா ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரை ஓடி முடிக்க கத்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவை. இந்த பூமியிலே கத்தாவை வைத்திருக்கிற ஒவ்வொரு கத்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் கத்தரங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்த ஆண்டவரே இந்த பூமிக்குரிய காரியங்களையே நாங்கள் நோக்கி பார்க்காத படிக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த உன்னத காரியங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட்டு பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வார்த்தை கொடுத்த தாசனை கத்த நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த சத்தியம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறோம் அங்கு பிள்ளைகளுக்குள்ள கத்தர் ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடு மெச்சதிக்கிறப்ப நன்றி.
அன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்கு ஒரு விஷயங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பா கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாட்டில் நாங்கள் முறுமுறுக்கிற பிள்ளைகளா இல்லாதபடி ஆண்டவரே, முழுவதுமாய் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா ஆண்டவரே, எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். உபத்திரப்பட்டது நல்லது, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சொன்னபடியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை அப்படியே நடத்த முடியாத செபிக்கிறப்ப நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கொடுத்தீரையா சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறப்பா, எங்களுக்காக யாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே, நெஞ்சியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கி நீ நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற அந்த நாளிலும் ஆண்டவரே, சபையம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தரை ஆசிரியம் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை ஒருபோதும் மறவாதே. அமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.